அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைத்தண்டு சாம்பார். வாழைத்தண்டில் கூட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம், பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம், சூப் செஞ்சு சாப்பிட்ருப்போம். நம்மளால் எத்தனை பேர் வாழைத்தண்டு சாம்பார் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாழைத்தண்டில் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, வாழைத்தண்டில் சாம்பாரே செஞ்சிடலான்னு அன்றைக்கி பண்ணங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் தான் வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது சாம்பார். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 கிராம் வாழைத்தண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் போல் எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நான் குக்கரில் கொடுத்து விசில் கொடுக்க போகிறேன். துவரம்பருப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி, அந்த துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சேர்த்து நம்ம துவரம்பருப்பு வேக வைக்கிறோம் அப்படின்னா நல்லா மலர்ந்த மாதிரி நல்லா வெந்து வரும். அதனால நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3-4 விசில் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீனி எடுத்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சிங்க, நல்லா மலர்ந்த மாதிரி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நான் மத்தால் ஒரு டைம் நல்லா கடைஞ்சிக்கிறேன். பாருங்கள், நமக்கு நல்லா பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு அடிகளமான வாணலி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் 1/4 பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு சேர்த்து அதையும் நான் வதக்கிக்கிறேன். வாழைத்தண்டு கட் பண்ண உடனே அதை வந்து மோர் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், இல்லைனா அது கருத்து போயிடும். இது கூட்டோ பொரியலோ பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் சாம்பார் பண்ணதுனால நான் வந்து மோர் தண்ணியில் போடலைங்க. நான் வந்து சாதாரணமாக குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். வாழைத்தண்டை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நமக்கு ரெடியாக இருக்கிற அந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் வீட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது, ஏன்னா குழம்பு கொதிக்கணும். அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு நான் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். வாழைத்தண்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இந்த வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இதை எப்படி கையால் உடச்சி பார்க்கும்போது ஈஸியாக வந்து உடையுது. குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கக்கூடியதையும் எடுத்து விட்டு நல்லா வந்து குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புளி தண்ணியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நல்ல டேஸ்டியான சூப்பரான வாழைத்தண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாழைத்தண்டு சாம்பார். இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து அதையும் அந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்ல வாசனையான சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் அன்றைக்கி வாழைத்தண்டு சாம்பாருக்கு
தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் தான் வச்சுருந்தேன். நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டில் பண்ணது தான். அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ஒரு குழம்பு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.